என்னோட இண்டஸ்ட்ரியோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்றது என்னோட திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை எடுத்திருக்கு எனக்கு. அந்த இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா மாணி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ் சினிமா எவ்வளவு நம்புது, அவங்களோட கதையை, அவங்களோட வேல்யூவை, அவங்களோட வாழ்க்கையை, அவங்க நிஜத்தை எவ்வளவு நம்புது அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமா அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டர் ரொம்ப சாதாரணமா ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்ட பிரதீப் சார்ட்டின் நரண்டியும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது லைன் இருக்கு, நான் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன், அதை இப்போ பண்ணலாம் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சதுதான். வேற எதுவுமே கேட்கல, மாரி செல்வராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட். நீ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறதுக்குல முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறதுக்குல எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண நாலு ப்ரொடியூசர்ஸ், அது பரிகரமாக அஜித்தன் அவர் சொல்றது கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கர்ணன் டான்சர் ஒன் சொல்றது கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ரிஜெட் மாமன்னில் என்னோட எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்கள் நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை இதுக்கு ஒரு எடுத்து தான் நாலு படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இந்த ஒருத்தன் தங்கு தடையில்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் என்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீம் தான். நான் அத்தனை நாலு ப்ரொடியூசர்ஸ் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம் நாலு பேருமே நான் படம் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புவாங்க இங்கே, நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பது நம்புகிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லியே ஆகணும், மறுபடியும் மறுபடியும் எல்லா இன்ட்ரியும் சொல்லியே இருக்கா, என்ன ஏன் சூஸ் பண்ணாரு தெரியல, என்ன ஏன் சூஸ் பண்ணாரு தெரியலன்ட்டு எப்படி சொல்றது மாஸ்டர் கரெக்டாக சொல்ல உண்மையை சொல்லிடலாமா, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவார். என் படத்தில் ஃபைட் பெருசாக நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு, அந்த ஃபைட்டுக்கு கூட சீன் வச்சுருப்பேன், அது அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவர் ஏதாவது யோசிச்சா நான் அதை சீனாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிடுவேன், எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனாக மாற்றுவேன், எனக்கு எமோஷனலாக முக்கியம் சொல்லுவேன். அதை வந்து மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு, இப்பெல்லாம் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும்போது குழந்தையாக மாறிடுவார், பயங்கர சமாளிக்கவே முடியாது, யுவானோட மோசமாகிடுவார், என் பையனோட மோசமாகிடுவார். அப்புறம் தான் நாட்டில் உண்மை இருக்கு, மாஸ்டர் கிடையாது ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒரு சொல்கிறார், நான் படம் எடுப்பேன், என் படத்தில் சண்டையே இருக்காது, இது போதும் எனக்கு ஒரு மாஸ்டர், நான் படம் எடுப்பேன் அது சண்டையே தான் சொல்கிறாரு, அப்போ நாளும் நம்மளா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வாழையை காமிச்சேன். வாழை படம் பார்த்து அடுத்த செகண்டே வந்து ஒரு நாள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருந்தார். நான் வாங்கிக்கலாம் அப்படின்னா நான் நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான். இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல, ஆண்டியோ போயிட்டே இருக்கோம், ரெண்டு பேர் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது. நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை கொடுக்குது, நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர் ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா, அண்ணனா தங்கியாக அவருக்கு மூடி நிறைய நினச்சிருக்கு, அதனால் நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனாக கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் வெப்சைட்டு நீங்கள் நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னா ரெஜெண்ட் இருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மாமன்னன் படம் போதே நான் சொல்லிட்டேன் என்ன படம் எடுத்து தானே வந்துருவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது, அது பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில், ஒரு படத்தில் வெற்றியை படம் பார்த்துட்டு பதினஞ்சு சொல்லக்கூடிய ஆளுங்கிறது சண்டி சார். படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்தார், அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்து அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்ட் ரூம்லாம் எதுவுமே இல்லை, நீ அப்படியே பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரியல அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்குன்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்கிறேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓடலாம் கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேர் உங்களுக்கு சம்பளம் கம்மி நினச்சிக்கோங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார்.
ரொம்ப நன்றி சார். நீங்க அந்த உங்களுக்கு பேர் கிடைக்க நீங்க பண்ணுங்கன்னு சொல்றதுல ஒரு பணத்தோட மெயின் ஸ்ட்ரீமா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிடிங்க அவங்க அடுத்த படத்துல பாத்துக்கலாம் முடிவு பண்ணி பண்ணீங்கன்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுலதான் நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த நாலு மூணு பேரும் தான் முக்கியமான காரணம். மூணு பேருமே முழுமையா நம்புனாங்க. அதுல இருந்து அன்றைய நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேர்ட்டி எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதும் சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட வீட்டில் வெப்சைட்ல அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னுடைய மொத்த டீம், என்னோட எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் இதெல்லாம் தொடர்ந்து என் கூட இருக்கு அப்படின்னால அவங்க பற்றி எதுவும் பேசுகிற பேச அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட ப்ராடக்ட், என்னோட படத்தோட வெற்றியும் இந்த படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லணும். நான் ஒரு படத்துக்கு ஒருத்தருக்கு சொல்கிறத விட இந்த படத்துக்கு நான் எவ்வளோ முழுமையாக நான் ஆசைப்படுறேன், அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸ் கொடுத்து நான் வெறி பிடிச்சி அடைகிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். என்னோடய டீம், என்னோடய உதவி இயக்குநர்கள், என்னோடய டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக ஒரு நடிகர் சொல்லணும் இந்த படத்தில். என் டீமோட நடிகர் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். அத்தனை உழைப்பு போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே எப்படி என்ன சொல்றது தெரியல. கலையரசனா இருக்கட்டும், திவ்யா இருக்கட்டும், அந்த பசங்களுக்கானா எங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவா இருக்கணும் எப்படினாலும் இவங்க வச்சு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு தெரியும். அதனால சூஸ் பண்ணேன். இவங்க என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துருக்காங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலையரசனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்கலையும் மண்ணுக்கலையும் சேர்த்துலையும் போட்டு சுமையை ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்டுல. நிறைய அவங்களை துன்புறுத்திருக்கேன், நிறைய வந்து ஒரு என்னோட ஆர்டிஸ்டுக்கு எப்போ என்ன நடக்கும்னா என்னை அவங்க சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் ஒரு படத்தோட வெற்றியில நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவுல, மக்கள் கொண்டாட விதத்துல என்னோட நடிகர்களுக்கு என்னோட வேதனையோ என்னோட ஆசையோ இதையோ ஒரு கடத்தைக்கலாம்னு நினைப்பேன். அது என் எல்லா படத்துலையும் நடந்திருக்கு. என்னோட எல்லா படத்துலையுமே நடிகர்கள் எனக்கு முகம் வந்திருக்கு. ஆனால் என்னோட படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுத்த கொண்டாட்டமும் தான் அதை மாற்றியிருக்கு. அது பெரியவங்கிருந்து இந்த படத்தையும் நடந்திருக்கு. அப்போ நிகிலாவுங்கள், நிகிலாவுங்களும் அப்படிதான். என்ன அப்படின்னா ஒரு ஒரு நடிகை, ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேற படத்துக்காக சூஸ் பண்ணிருந்தாங்க. கர்ணன் பேசுனது, அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணாம பண்ணாமல் போய் வாழை போடாம ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டி ஏதோ படம் பண்ணிட்டா நம்ம போட்டு விட்டார் போல அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிவிக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுத்து வச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்க சொல்லி தவிர்த்தாள். அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிட்டு ஓகே ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்புனாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க இந்த இடத்துல சொல்லணும் நீங்கள் ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே வந்துக்கலாம்னு அங்கே கேட்டாங்க. மொத்த மீடியாவும் என்ன கேட்டுச்சு, எல்லா படம் பார்த்து பிடிச்சவங்களாம் டீச்சர் எங்கே போனாங்க எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் கேட்கல எனக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த ஷூட் எடுத்தது அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங் மொத்த படம் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். ஒரு வருஷம் கழிச்சு தான் படம் ஷூட்டிங் எடுத்தது. ரெண்டு நாள் ஷூட்டிங் ஏதோ முழுமை அடையாமல் இருக்கு. இந்த மொத்த படத்தையும் பார்த்து வெளியே போகாம என்ன கொண்டு போவான் அவனை, எப்படி அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனை கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து ஒரு பாடமாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனா அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போவான்னா அவன் கடையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடமாக எடுத்துகிட்டு போகணும், முன்னுறுத்திட்டே போகணும்னு ஆசைப்பட்டு அந்த பாடல் ஒரு வருஷம் சந்தோஷம் இருக்கும். லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அது ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம் படம் ரிலீஸுக்கு. அவன் டேட் இல்லை. நான் ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனிதன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துப்போம்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒன்று அது நடந்திருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அது தான். என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க.
நிஜ லைஃப்ல நிஜ கதையில அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழத்தோப்புலயே உட்கார்ந்தாங்க. அவளை எப்படி அழுதுகிட்டு என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கு அத்தனை நன்றி சொல்கிறேன். அது தெரிவிக்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் பணம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன், என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன். அவங்க இன்னைக்கு எல்லாமே என்னோட எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க அதை எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதுல ஒரு சந்தோஷம் தான் இருக்குது எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சுப்பாங்க, பரியேற்றமும் அங்கே தான் பண்ணேன், கண்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிட்டு இருக்க பைசா அங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன் தான் அங்கேயே போவாங்கன்னா அவங்க கதைகள் இருக்கு. அந்த கதைகள் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணதில்லை. ரொம்ப எளிமையான உண்மை எங்கிட்ட இருக்கு. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவது கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் சிம்பிளா தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் பணம் இங்கிலீஷாக தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ எங்க வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்தையும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே கூடிய என்னோட ஒட்டுமொத்த மக்களுக்கு, என்னோட கிராம மக்களுக்கு, இந்த புளியமலை மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்கிறேன். எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க, அவங்க தான் நானும் நாங்கள் தான் அவங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், என் குடும்பத்தை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயண் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. இதயம் காமிச்சி அளவுக்கு காமிக்கிற அளவு ஸ்பெஷல். ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா, உன் மாமனன் ரகுமான் சார்ட்ட போயிட்டேன். அப்போ வாழை பண்ண போவான்னு, வாழை நான் தான் பண்ணணும் ரகுமான் சார்ட்ட அனௌன்ஸ் வந்ததுக்கப்போ வாழை நான் தான் பண்ணணும்னு ஆரம்பிச்சு. இப்போ ரகுமான் சார்ட்ட போயிட்டேன்னா கோபம் வரும்ல, அந்த கோபம் இல்லாமல் சூப்பர் மாதிரி ரகுமான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க. ரகுமான் சார்ட்ட நீங்கள் ஒப்பன ஒரு படம் அப்படியே ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒப்பனு சொன்னது. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை மட்டும் பண்ண நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணாது. இந்த படம் நான் எப்பவும் சொல்றேன், என்னோட படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோட படம் எமோஷனலாக தெரிவதற்கும், என்னோட படம் ரொம்ப பியூவாக தெரிவதற்கும் அது சந்தோஷமான மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததுலாம் ஆளுகிற ஊரில் எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல, அப்புறம் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை இதெல்லாம் போய் பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம், இசைக்குள்ள தான் நான் பிறக்க ஆரம்பிச்சேன், இசையிலிருந்து தான் என்னை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயமாகும். என்னக்குள்ள இருக்கிற என்னோட விஷுவல்ஸை, என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷமா சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிக்கிறாங்க, நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துட்டு தான், பட மொத்த படத்தையும் எடுத்துட்டு தான் அவட்ட போவேன். நான் என்னோடய ஒத்துமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்து யோசிப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பாகவதி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த பாட்டை வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷனலில் இதை வெளியே போக கொடுத்தேன். சும்மா பேசுகிறோம் நாங்கள் அன்றைக்கி பேசுனதா இருக்கு சார். அழுது அழுது படம் விழுந்துட்டாங்க, எல்லாம் அழுதுட்டுருப்பாங்க, என்ன பண்ணலாம், எங்களை எப்படி இவங்க வெளியே போய் படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற போது பாட்டு இசை கேட்குறாங்க. இப்போ இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சுட்டு தான் நம்புவாங்க. அப்புறம் இசை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடம் வெளி பண்ணோம். நான் நம்புகிறேன் இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூட்டி சார் எந்திக்கல ஃபர்ஸ்ட். அப்போ எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் எந்திக்காத அப்படின்னு மூட்டி சார் தான் உங்களை பக்கத்தில் நான் உட்காந்து கை என் கையை வந்து அவங்க மேலே வச்சுருந்தேன். அதனால எந்திக்கான்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் நான் படமாக்க போயிருக்கேன் திருநெல்வேலியில். அப்போ தான் அந்த பயம் இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அது ஜீர்ணிக்கவே முடியாது, அது முழுமையாக வெற்றி அடைஞ்சாலும் அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா ஏன் ஊர் எப்படின்னு யோசிப்பாங்க. திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுவும் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க.
அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 தான் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சு பாருங்க. என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீர 30 வருஷம் கழிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினைச்சிக்கல, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்ற, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லாம, நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கு கடத்த முடியும் நம்பிக்கை கொடுக்கறதுக்குல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கை கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரும் எங்கிருந்த ஒருத்தவங்க நீ கைப்பற்றி பேசுறதுக்குல, அது அதை விட என்னோட பெருமை. எங்க வந்து பெருமை இல்லை, பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க, என்னோட பெருமை காட்டணுமா? ரெண்டு பேரும் தான் பெருமை, புரியுதா? ஒருத்த ஆள் வச்சு அதாவது பெருமையை பேசுறா, அவங்க என்ன பெருமையே இல்லையா? என்னால இப்படி காட்டிட்டே இருக்க, கூலியை காட்டுறேன், தொழிலே காட்டுறேன், நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டு மனிதமாக தான் இருந்தேன், திருப்பி திருப்பி நீ இருந்த போன 30 வருஷம் முன்னாடி ஒரு பாட்டை முப்பாட்டை வாழ்ந்தான், அவனை பத்தி எடுக்க நான் ஏன் எடுக்கணும்? அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? அவனை எடுத்துக்காட்டு என்ன அவன் கொடுப்பது எனக்கு? எனக்கு நாம பெருமை, என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆட்பாம மாத்தினதுல அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து ரெண்டு பேரும் கூட்டி வந்து மேலே நிப்பாட்டிட்டு இருந்தோம், இவன் நிச்சயமா ரெண்டு பேரும் உருவாக்கம், இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவே போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து கனடாவில இருந்து அமெரிக்காவில இருந்து பேசுற தமிழர்கள் அந்த பையன் கூட நீங்க எப்பவாவது வெளிநாடு பாத்தீங்கன்னா அந்த பசங்களை உட்புந்தாங்க கூப்பிட்டுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் என்னோட வெற்றியா நான் பாக்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, ஏன் இவன் சொல்ற அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ள வெற்றியான உடனே ஒருத்தர் பேமாட்டேன், பெருமாள் நண்பர் தான் அவரு, அவர் கேட்டாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. எல்லா படமும் வெற்றி அடைந்து ஓகேவா, மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி 500 பேர் நின்று நிறைய நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க, அந்த 500 பேரும் என்னை பின்வாங்கிறதுக்காக நினைக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாக்கூடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு மூச்சு சொல்லிட்டு தான் நான் போவேன் ஓகேவா. நான் போய் நான் போறான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நேரத்தை உருவாக்கியிருக்கேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, இது வந்து மாற முடியாது. வாழை அப்படி வாழை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை உங்களோட பெரிய உழைப்பு, உங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்ட, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுத்து போகணும்னு சொன்னோடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், எங்கள் அம்மா கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எதிர்த்து பண்ண மாட்டாங்கல்ல, பாப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க ஓகேவா. ஏன்னா நான் சாதாரண ஆளுதான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. அவன் அசாதாரணமான ஆள் தான், ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கல, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க பட்ட கஷ்டம் இல்லை, உழு நான் உழுறாங்க, பாயினா பாயிறாங்க, சமனா சமக்குறாங்க, அழுகுனா அழுகிறாங்க, உடனா உழைக்கிறாங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கிருக்கேன். இது ரொம்ப எமோஷனலா உண்மையால கட்டப்பட்ட ஒரு கலை, அதை நிச்சயமா வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்த பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. பிரதீப்ஷா சொன்னார்ல, நான் நினைச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கட்ட சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்ல நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன் நான் மாமன் வெற்றியாகும் போது, கர்ணன் வெற்றியாகும் போது நான் புலிசஸ் பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்கள சுத்திட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தோடனே நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன்.
எங்கேயுமே போகல, யாருக்கும் பெருசாக பார்க்கல, சும்மா சும்மா அங்கே வெளியே போயிட்டு வந்து வீட்டிலே தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் நிகழ்ச்சி என்ன ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு இங்கே பேசினவங்க, இந்த படம் பார்த்து இங்கே அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு இங்கே பார்க்கணும்னு துடிச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு இன்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கையில் பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும். அம்மாவுக்கும் நமக்குள்ள உறவை, தன் அப்பாவுக்கும் நமக்குள்ள உறவை, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்ப இவ்வளவு சொன்னார். திரும்பி சந்தோஷ் என்கிட்டயும் ஏன் வாழ கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்றாங்க. என்கிட்டயும் வாழ இருக்குங்க, எங்கிட்டையும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பியூரா உண்மையா ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறது அவர் மீனிங். அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த சொல்றேன். நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்றது முடியல, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல முடியல இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்பந்தமா இதில் நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டா இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் நான் எனக்கும் அந்த டே பர்டிகுலர் டே நடக்கும், எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குளிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணதன் மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை இந்த மக்களை காப்பாற்றாங்க, உண்மை வெளியிருந்திருக்கல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமியர்களை காப்பாற்றினாங்க, ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர் பேப்பமா நகரம் இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ஒட்டுமொத்த மக்கள்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோட முடிஞ்சு போயிடுச்சு, அது இன்னொரு கதை. காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்கள் சொல்லக்கூடிய கதை நம்ம நீங்களால் கேட்கவே முடியாது, உங்களால் கேட்கவே முடியாது, இதையே உங்களால் தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனை மட்டுமே அவங்க கதையாக படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் நீங்கள் அம்மாவுக்குமான உதவ மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன், அதையே நீங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றுறவங்களும் தப்பித்தவர்களும் உசுல துடிச்சிக்கிட்டு இருந்தவங்களும் அதை கதையாக பண்ண அப்படின்னா அது வேற. அப்படியே அந்த நாளில் 30 வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா எனக்கு தெரியாது, 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையை ஊர் மக்களை வச்சுட்டே சொல்கிறேன், அன்றைக்கு மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை சமூக தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அந்த நினைவு அதை சொல்வதற்காக நான் கிளம்பி வந்தோம், அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன், அன்றைக்கு காப்பாற்ற தப்பிச்சவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக என்னோட மனைவி திவ்யா, ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியாக அன்னைக்கு உருவாக்கும், யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோட தனிமையெல்லாம் அவங்க பயம் கொடுக்கும், என்ன யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்களை நம்புகிறேன், மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், நீ வெயிட் பண்ணி சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும், அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சு போவாங்க.